தேர்வுக்கும் தேர்வுக்கும் தயாராகிக் கொண்டிருக்கும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய கல்வி தொலைக்காட்சியின் தடையும் விடையும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் இன்று நாம் பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் உள்ள பதினாலாவது பாடம் உயிரியல் மூலக்கூறுகள் என்ற பாடத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் மற்றும் விடைகளை நாம் காண இருக்கின்றோம் அதில் முதலாவதாக ஒரு மதிப்பெண் வினாக்களை சற்று விரிவாகவும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் செல்லலாமா குழந்தைகளா முதலாவது கேள்வியாக கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரையில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேடுகள் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்கள் நீரேற்றமடைந்த கார்பன்கள் வாய்ப்பாடு சிஎன் ஹச் டுஓ என் ப்ளஸ் டூ இதில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கார்போஹைட்ரினாலே பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேடு பாலிஹைட்ராக்சி கீட்டோன்கள் மற்றும் நீரேற்றமடைந்த கார்பன்கள் அப்போது தவறான பதில் இதில் ஆப்ஷன் இ வாய்ப்பாடு சிஎன்ஹெச்டூ என் ப்ளஸ் டூ அப்போ இதுக்கு சரியான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஹூ என் டைம்ஸ் ரெண்டாவது கேள்விக்கு போகலாமா குழந்தைங்களா ஸ்டார்ச்சை அமில முன்னிலையில் நீரார் பகுக்கும்போது கிடைப்பது குளுக்கோஸ் பிரக்டோஸ் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் மற்றும் ராமினோஸ் இதில் சரியான பதில் ஆ குளுக்கோஸ் என்பதே சரியான பதிலாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி இது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் பரீட்சையில் எழுதும்போது இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்கப்படும் அதாவது பத்து சதவீத கேள்விகள் நெகட்டிவ் டைப் அதாவது எதிர்மறையான கேள்விகளை கேட்பார்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இதற்கு பதிலளிக்க வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷனையும் நீங்கள் கோத்ரூவ் பண்ணனும் இந்த கேள்விக்குள்ளே போகலாமா தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் இரத்த சர்க்கரை எனவும் அழைக்கப்படுகிறது இரத்த சர்க்கரைனா என்ன அர்த்தம் பிளட் சுகர் சுக்ரோஸ் நீரார் பகுப்படைந்து குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸை தருகிறது ஆப்ஷன் இ குளுக்கோஸில் நான்கு சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் உள்ளன ஆப்ஷன் இ குளுக்கோஸ் லெவலோஸ் எனவும் அழைக்கப்படுகிறது உங்களுக்கே தெரியும் இதில் ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் கரெக்டு அதில் நாலாவது ஆப்ஷன் மட்டும் தவறு அப்போ சரியான விட என்னவாக இருக்க முடியும் ஆப்ஷன் இ குளுக்கோஸ் லெவலோஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ இதுக்கு சரியான பதில் குறிப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் குளுக்கோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் எனவும் அழைக்கப்படுகிறது டெக்ஸ்ட்ரோஸ்னால் என்ன அர்த்தம் தளமுனைவுற்ற ஒளியை இது வளஞ்சொலி பக்கமாக திருப்போம் அதாவது கடிகார திசையை நோக்கி அந்த ஒளியை திசை திருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நாலாவது கேள்வி குளுக்கோஸில் உள்ள ஆறு கார்பன் அணுக்கள் ஒரே நேர்கோட்டு சங்கிலியாக பிணைக்கப்பட்டுள்ளதை கண்டறிய பயன்படும் வினை காரணி ஆப்ஷன் ஏ பார் பி ஆப்ஷன் பி ஹச் ஆப்ஷன் இ ஹைட்ராக்சிலமின் என்ஹெச்டூ ஹெச் ஆப்ஷன் டி புரோமின் வாட்டர் பிஆர் டூ பார் ஹச் டுஓ உங்களுக்கே தெரியும் குளுக்கோஸை வந்து எதனில் போட்டிங்கன்னா நமக்கு ஆறு கார்பன் செயின் கொண்ட என் எக்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து ஹைட்ரஜன் ஐட்ரேடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்றது அப்போ ஆப்ஷன் ஏ ஹச்ஐ பார் பி என்பது மிக சரியான பதிலாக இருக்க முடியும் ஐந்தாவது கேள்வி குளுக்கோஸில் உள்ள கார்பனியல் தொகுதி கார்பனியல் தொகுதினா என்னென்னு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க கார்பனியல் தொகுதினா சி ஓ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இதை கண்டறிய பயன்படும் வினைக்காரணி ரியேஜன்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் அடர் நைட்ரிக் அமிலம் அடர் ஹெச்என் ஓ த்ரீ ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் சைனேட் ஹச்சிஎன் ஆப்ஷன் சி அதாவது இ ஹச்சிஎன் அண்டு என்ஹெச்டூஹெச் ஆப்ஷன் இ ப்ரோமிங் வாட்டர் அதாவது இதில் எதை பயன்படுத்தி கார்பனியல் தொகுதியை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையான கேள்வி நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஆப்ஷன் இ அதாவது ஹெச்சிஎன் மற்றும் என்ஹெச்டு ஓஹெச் என்பவை குளுக்கோஸில் உள்ள கார்பனியல் தொகுதியை கண்டறிய பயன்படுகிறது இதில் குறிப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஹெச்சிஎன் அதுக்கு நேராக பாருங்கள் ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹச்சுசிஎன் குளுக்கோஸோடு சேர்ந்து எதை கொடுக்குது சையனோஹைட்ரேனை கொடுக்கறது அதே மாதிரி ஹைட்ராக்சில் பாருங்கள் ஹேர் சிம்பல் போட்டிருக்கேன் அந்த ஹேர் சிம்பிள் எதுக்கு போட்டிருக்கேன்னா அதுக்கு நேராக கீழே போய் பாருங்கள் ஆக்சைம் அப்படின்னு ஒரு சேர்மத்தை கொடுக்குது எது குளுக்கோஸ் வந்து ஹைட்ராக்சில் அமீனுடன் சேர்ந்து கார்பனியல் தொகுதி இருக்கிறதுனால அது வந்து ஆக்ஸியமை கொடுக்கறது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிற முடியுது அதற்கான சரியான பதில் என்ன பார்க்க முடியும் ஹச்சிஎன் மற்றும் என்ஹெச்டுஓஹெச் அடுத்த கேள்வி குளுக்கோஸுடன் அடர் நைட்ரிக் அமிலம் கொண்டு செய்யும் செய்யும்போது அது குளுக்காரிக் அமிலம் அல்லது சாக்காரிக் அமிலம் கிடைப்பதை கொண்டு அதில் நாம் என்ன அறியவிருக்கிறோம் என்பதை இந்த கேள்வியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆப்ஷன் ஏ கார்பன் சங்கிலியின் முனையில் ஆளுகேடு உள்ளது ஆப்ஷன் பி கார்பன் சங்கிலியின் மற்றொரு முனையில் ஓரிணைய ஆளுகால் உள்ளது ஆப்ஷன் இ கார்பன் சங்கிலியின் முனையில் கீட்டோன் உள்ளது ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ உங்களுக்கே தெரியும் குளுக்கோஸை வந்து அடர் நைட்ரிக் அமிலம் கொண்டு ஆக்சினேற்றம் செய்யும்போது ரெண்டு பக்கமும் மேலே மேலே வந்து முதல் கார்பன்லேயும் கடைசி கார்பன்லேயும் உள்ள கார்பனானது கார்பாக்சிக் அமிலமாக மாற்றமடைந்து தான் நமக்கு குளுக்காரிக் அமிலம் கிடைக்கிறது அந்த குளுக்காரிக் அமிலம் கிடைக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் கார்பன் சங்கிலியின் முனையில் ஒரு முனையில் ஆழ்டியடும் கடைசி முனையில் என்ன இருக்குது ஓரிணை ஆளுகாலும் உள்ளது ஸோ இதற்கான விடை ஆ மற்றும் ஆ அடுத்த கேள்விக்கு போகலாம் குளுக்கோஸ் அசிட்டிக் அமில நீரிழிவுடன் வினைப்பட்டு டேஸ் அசிட்டேட்டை உருவாக்குவதால் அதில் டேஸ் எண்ணிக்கையிலான ஆளுகால் உள்ளது என்பதை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பென்டா ஃபைவ் ஆப்ஷன் பி டெட்ரா ஃபோர் ஆப்ஷன் சி ஹெக்ஸா சிக்ஸ் ஆப்ஷன் இ ட்ரை த்ரீ இந்த கேள்வியிலேயே நமக்கு பதில் இருக்குது குளுக்கோஸ் அசிட்டிக் அமில நீரிலுடன் வினைப்பட்டு பென்டா அசிடேட்டை கொடுக்கணும்னு நம்ம புக்கில் இருக்குது அப்போ பென்டா அசிடேட்னா என்ன அர்த்தம் அதில் அஞ்சு ஹைட்ராக்சைட் தொகுதிகள் உள்ளது என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது அப்போ அதற்கான பதில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ பென்டா ஃபைவ் அந்த ஃபைவ் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஆள்கால் தொகுதிகள் அந்த குளுக்கோஸில் இருக்குன்றதை இது நமக்கு உணர்த்துகிறது அடுத்த கேள்விக்கு போகலாம் டி மேனோஸ் மற்றும் டி டிலக்டோஸ் என்பவை டேஸ் இது மிக முக்கியமான கேள்வி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் குழந்தைகள் இந்த கேள்வியெல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து அதிக சிந்தனையை தூண்டும் மிக முக்கியமான கேள்வி ஆப்ஷன் ஏ ஆனோமர்கள் ஆப்ஷன் பி எப்பிமர்கள் ஆப்ஷன் சி எனான்சியமர்கள் ஆப்ஷன் இ டயாஸ்டீரியோமர்கள் அதாவது ஆனோமர்கள் எப்பிமர்கள் எனான்சியமர்கள் டயா ஸ்டீரியோமர்கள் நமக்கு நல்லா தெரியும் டி மன்னோஸ் மற்றும் டி கலெப்டோஸ் என்பவை ஒரே ஒரு கார்பனில் மட்டும் வேறுபடக்கூடியது எனவே இவை எப்பிமர்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி அடுத்த கேள்விக்கு போகலாம் இது பெரும்பாலும் அதிகப்படியான கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வகையான ஒரு கேள்வி அதாவது கூற்று காரணம் ரக்டோஸ் மூலக்கூறு புரோமி நீரால் ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை இதற்கான காரணம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில் ஏனெனில் ப்ரெக்டோஸ் மூலக்கூறில் ஆல்டிகேட் தொகுதி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆப்ஷன் ஏ ஆ என்ன சொல்லுது கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் ஆ கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் இ கூற்று தவறு காரணம் தவறு உங்களுக்கே தெரியும் பிரக்டோஸில் என்ன இருக்குது நல்லா தெரியும் பிரக்டோஸில் ஆல்டிகேட் தொகுதி இல்லை அதில் பதில் என்ன தொகுதி இருக்குது கீட்டோன் தொகுதி உள்ளது எனவே கூற்று சரி காரணம் தவறு அந்த குறிப்பில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏனெனில் பிரக்டோஸ் மூலக்கூறில் கீட்டோன் அப்படின்ற வினைசெயல் தொகுதி உள்ளது அதனால் இது என்ன செய்ய முடியாது பிரக்டோஸ் மூலக்கூறு புரோமினியரால் ஆக்சினேற்றம் அடைவதில்லை அடுத்த கேள்வி சார்பிட்டால் மற்றும் மானிட்டால் ஆகியவை எப்பிமர்கள் அப்படின்னு உங்களுக்கு புக்கில் இருக்குது உள்ளுக்குள்ளேருந்தே இருக்குது அந்த கேள்வியில் மிக முக்கியமானது மட்டும் எடுத்திருக்கேன் என்னென்னு கேட்டிருக்கேன்னா இவை இரண்டும் எந்த கார்பனில் வேறுபடுகிறது எந்த கார்பன் அப்படின்னா கார்பன் டூவா கார்பன் த்ரீயா கார்பன் ஃபோராக கார்பன் ஃபைவானு நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சர்பிட்டால் மண்ணிட்டால் என்பவை எப்பிமர்கள் அவை கார்பன் ரெண்டில் மட்டும்தான் வேறுபடுது அப்படி வேறுபடும்போது இதற்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எப்பிமருகள் சொல்கிறோம் இப்போ இதுலேருந்து சிந்தனையை தூண்டும் வினாவாக இது அமைகிறது அடுத்த கேள்விக்கு செல்லலாம் பாருங்கள் டி ப்ளஸ் ஃப்ரக்டோஸில் உள்ள சீர்மையற்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை சீர்மையற்ற கார்பன் அணுனா நமக்கு பதினொன்றாம் வகுப்புலேயே சொல்லிக் கொடுத்துருப்பாங்க சீர்மையற்ற கார்பன் அணுன்னா என்ன அர்த்தம் கார்பனோட இணைக்கப்பட்ட அதாவது ஒரே கார்பனில் இணைக்கப்பட்ட நான்கு அணுக்களாக இருக்கலாம் டிஃப்ரெண்ட் அணுக்கள் அதாவது வேறுபட்ட அணுக்களாக இருக்கலாம் வேறுபட்ட தொகுதிகளாக இருக்கலாம் அந்த மாதிரி வேறுபட்ட தொகுதிகள் அல்லது அணுக்கள் இணைக்கப்பட்ட கார்பனோட எண்ணிக்கையை தான் அதை கேட்டிருக்காங்க பக்கத்தில் படத்திலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த படத்தில் எத்தனை ஸ்டார் போட்டிருக்கேன்னு பாருங்கள் மூணு ஸ்டார் போட்டிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் மூணு சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் அதில் உள்ளது இது உங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்காக அந்த பக்கத்தில் அந்த குறிப்பாக கொடுத்துருக்கேன் அதில் ஆப்ஷன் பாருங்கள் ஆ ரெண்டு ஆ நாலு இ மூணு ஆப்ஷன் இ ஐந்து அப்போ உங்களுக்கு மிகச் சரியான விட என்னவாக இருக்கும் மூன்று என்பது மிகச் சரியான பதிலாக இருக்க முடியும் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் டை சாக்ரைடுகளின் பொதுவான வாய்ப்பாடு உங்களுக்கெலாம் தெரியும் மோனோசாக்ரைடு டை சாக்ரைடு பாலிசாக்கரைடு அதாவது ஒலிகோ சாக்ரைடெலாம் பிரித்து வச்சுருப்பாங்க கார்போஹைட்ரேட்டில் அதில் டைசாக்ரைடு அப்படின்றதுக்கான பொதுவான வாய்ப்பாடை நான் கேட்டிருக்கேன் இப்போது அதுக்கான ஆப்ஷனை பார்க்கலாமா ஆப்ஷன் ஆ சிஎன்ஹ்டுஓ என் ப்ளஸ் டூ ஆப்ஷன் ஆ சிஎன்ஹெச்டூஓ என் டைம்ஸ் ஆப்ஷன் இ சிஎன்ஹெச்டூ என் மைனஸ் ஒன் ஆப்ஷன் இசிஎன்ஹூ என் ப்ளஸ் ஒன் ஆக மிக சரியான பதில் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடை இ CnH2ON என் மைனஸ் ஒன் உங்களுக்கு டைசாகரேட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம காஃபி டீயில் அதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரோஸ் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுக்ரோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் இப்போ இதற்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்க்குறோம் கார்பனோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்குது அந்த வாய்ப்பாட்டில் கொண்டேயே பொருத்தி பாருங்கள் குழந்தைங்களா ஆப்ஷன் இல் பாருங்க சிஎன் ஹச் டூ ஒன் மைனஸ் ஒன் அதாவது சி பன்னெண்டு ஹெச் டூஓ என் மைனஸ் ஒன் பன்னெண்டு மைனஸ் ஒன் என்ன வரும் பதினொன்று அப்போ பதினொன்று நாளில் குறுக்க பெருக்குங்க பதினொன்று ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று இன்ட்டு ஒன்று பதினொன்று அப்போ சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் என்பது இந்த வாய்ப்பாடில் கரெக்டாக பொருந்தி வர்றதுனால டைசாக்கரைடுகளின் பொதுவான வாய்ப்பாடு சிஎன் ஹச் என் மைனஸ் ஒன் என்பது மிகச் சரியான பதிலாக இருக்க முடியும் பதிமூணாவது கேள்வியாக நமக்கு உள்ள கேள்வி தேனில் உள்ள மூலப்பொருட்கள் யாவை நமக்கு தெரியும் நமக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மூலப்பொருள் உள்ள அந்த தேனில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குன்றத அவங்க கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷன் ஆஆஇயில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நினைக்கிற மாதிரி அதில் குளுக்கோஸ் மட்டும் இல்லை ஃப்ரக்டோஸ் மட்டும் இல்லை சுக்ரோஸ் மட்டும் இல்லை இது மூணும் கலந்த கலவையாக தான் அந்த தேன் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் தேன் என்பது ரொம்ப நாட்களுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது அதில் உள்ள மூலப்பொருட்கள் நம்ம இது வரைக்கும் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்போம் இன்னும் ப்ளஸ் டூவில் வரும்போது இது வந்து ஒரு அட்வான்ஸ்டாக கேட்டிருக்காங்க அதாவது இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதில் குளுக்கோஸ் இருக்கும் ஃபிரெக்டோஸ் இருக்கும் சுக்ரோஸ் இருக்கும் இனிப்பு பொருட்கள் இருக்கணும் ஆனால் இது அனைத்தும் கலந்தது தான் அந்த தேன் என்பது இது முக்கியமான கேள்வி பதிலாக இதை பார்க்க முடியும் பதினாலாவது கேள்வி டைசாக்கரைடுகளில் உள்ள இரு மோனோசாக்கரைடுகள் எந்த பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் டைசாக்கரைட நீரார் பகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு மோனோசாக்கரைடு கிடைக்கும் அது குளுக்கோஸாக இருக்கலாம் ஃப்ரெக்டோஸாக இருக்கலாம் இது கேட்டிருக்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டை சாக்கரைடுகள் உள்ள இரு மோனோ சாக்கரைடுகள் எந்த பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது அந்த பிணைப்புன்ற பட்சத்தில் நமக்கு இங்கே ஆப்ஷன் நாலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று அயனி பிணைப்பு ரெண்டு கிளைக்கோசிடிக் பிணைப்பு நாலு ஆக்சைடு பிணைப்பு ஆப்ஷன் இ வந்து பார்த்திங்கன்னா ஆ மற்றும் இ மிகச் சரியான பதில் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைக்கோசிடிக் பிணைப்பு அல்லது ஆக்சைடு பிணைப்பு இப்போ ரெண்டுக்கும் அது ஒவ்வொருக்கும் ஒரே பேர் தான் பட் அது வந்து ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம விடை இனைவன் செலெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஆ மற்றும் இ ஸோ டைசாக்கரைடுகளில் உள்ள இரு மோனோசாக்கரைடுகள் அதாவது டைசாக்கரேடில் உள்ள இரு மோனோசாக்கரேடுகள் எந்த பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அது கிளைகோசிடிக் பிணைப்பு அல்லது ஆக்சைடு பிணைப்பு என்று பெயர் அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஒடுக்கும் சர்க்கரை யாது நல்லா கேள்வி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒடுக்கும் சர்க்கரை ஒடுக்கா சர்க்கரை ரெண்டு இருக்குது அதாவது டாலன்ஸ் போடும்போது அது மெட்டாலிக் சில்வராக ஒடுக்கமடையும் நமக்கு தெரியும் நல்லா தெரியும் அந்த மாதிரி அந்த ஒடுக்கும் சர்க்கரை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆ லாக்டோஸ் ஆ சுக்ரோஸ் ஆப்ஷன் இ மால்டோஸ் ஆப்ஷன் இ பற்றி கேட்டிங்கன்னா ஆ மற்றும் இ கேட்டிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சுக்ரோஸ் என்பது ஒடுக்கா சர்க்கரை அப்போ மிச்சம் உள்ள ரெண்டு ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள் லாக்டோஸ் மற்றும் மால்டோஸ் ஸோ விடை இ ஆகத்தான் இருக்க முடியும் அதாவது ஆ மற்றும் இ லாக்டோஸ் மற்றும் மால்டோஸ் ஒடுக்கும் சர்க்கரை இதுக்கான எடுத்துக்காட்டு அப்போ சுக்ரோஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன் ஒடுக்கா சர்க்கரை ஒடுக்கா சர்க்கரைனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க இப்போது நீங்கள் போட்டித் தேர்வுக்கோ அல்லது பொதுத் தேர்வுக்கோ தயாராகும்போது இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாடத்தோட மையப்பகுதி உட்பகுதியிலேருந்து இந்த மாதிரி கேள்விகளை அவங்க பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பொருந்துனது பொருந்தாததை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் மொத்தத்தையும் படிச்சுருந்தா தான் இது எது பொருந்தது எது எந்த குரூப்போட சேர்ந்து வருது சேராமல் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ சின்ன கிளாஸில் இதை வந்து ஃபைன் த ஆர்ட் ஒன் அவுட்னு கேட்பாங்க அதாவது ஃபைன் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் ஒரு பழங்களை மூணு பழங்களை கொடுத்துட்டு ஒரு காய்கறியை கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம காய்கறியை தனியாக திக்கடிப்போம் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இந்த மாதிரி கொஸ்டின் இது வந்து பொது தேர்வுக்கும் நோக்காமல் போட்டித் கூட சேர்ந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஸ்டார்ச் ஆப்ஷன் பி செல்லுலோஸ் ஆப்ஷன் இ கிளைக்கோஜன் ஆப்ஷன் இ ஹெப்பாரின் இப்போ உங்களுக்கெலாம் நல்லா தெரியும் இந்த ஸ்டார்ச் செல்லுலோஸ் கிளைக்கோஜன் இதெல்லாமே என்னது ஓரின பாலிசாக்கரைடு அப்போ ஹெப்பாரின் மட்டும் என்னது அப்போ வேறு ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பேர் பல்லின பாலிசாக்கரைடு அப்போ ஹெப்பாரின் என்பது தான் இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ விடை இ ஹெப்பாரின் என்பது மிக சரியான பதிலாக இருக்க முடியும் செல்லுலோஸ் ஆனது நீரார் பகுத்தலின் போது டேஸை தருகிறது நாலு ஆப்ஷனையும் பாருங்கள் டி குளுக்கோஸ் எல் குளுக்கோஸ் டி ஃபிரக்டோஸ் எல் ஃப்ரக்டோஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இது புக்குக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க அதாவது உட்பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அப்போது டி கிளுக்கோஸ் என்பது மிக சரியான பதிலாக இருக்க முடியும் அடுத்த கேள்விக்கு போகலாம் கீழ்கண்டவற்றுள் ஸ்விட்டர் அயனி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த படத்தில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நாலு ஆப்ஷனையும் பாருங்கள் இதில் ஸ்விட்டர் அயனின்னால் மொ முதல்ல நமக்கு என்னென்னு தெரியணும் அதாவது ஒரே அயனியில் ரெண்டு எதிர்மீன் அயனி அதில் இருக்கணும் அதாவது நேர்மீன் அயனியும் அதில் இருக்கணும் எதிர்மீன் அயனி அயனியும் அதில் இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னா நீங்களுக்கு தெரியும் பிஹெச் வந்து நடுநிலைமையாக இருக்கும்போது அதில் வந்து எதிர்மின் சுமையும் நேர்மின் சுமையும் அதிலே கொண்டிருக்கும் இப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏல பாருங்கள் என்எஸ்த்ரி ப்ளஸ் அங்கே ஒரு ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது ஆப்ஷன் ஆ பாருங்கள் என்எஸ்த்ரிக்கு மேலே ஒரு ப்ளஸ் இருக்குது சிஓ மேலே ஒரு கார்பாக்சிலேட் ஐஆம் அங்கே மைனஸ் இருக்குது ஆப்ஷன் இ போங்க ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ஆனால் அங்கே என்ஹெச் டூ இருக்குது ஆப்ஷன் இ போங்க அங்கேருந்து ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இதில் விடை ஆ என்பது மிக சரியான பதிலாக இருக்கும் ஏன்னா அந்த கார்பாக்சிலேட் அயானில் ஒரு மைனஸும் அமோனியம் அயனியில் ஒரு ப்ளஸ்ஸும் அதில் இருக்கிறதுனால இதில் ஸ்வீட்டர் அயனி என்பது ஆப்ஷன் ஆ என்பது மிக சரியான பதிலாக இருக்க முடியும் இதை வந்து ரெண்டு மதிப்பெண் வினாவிலையும் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா இதை வந்து வரைய சொல்வாங்க இதை எழுதுங்க ஸ்விட்டர் என காமிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ரெண்டு மதி பண்ணுவீங்க இப்படி கூட கேட்கலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் கீழ்கண்டவற்றூள் பெப்டைடு பிணைப்பு இதெல்லாம் வந்து அதிக சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்விகள் இப்போது ஆப்ஷன் ஆக பாருங்கள் ஆக்சிடு பிரிட்ஜஸ் அதாவது ரெண்டு மோனோசாக்கரைடுகள் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் கிளைக்கோசிடிக் அதாவது பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஓவின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஆவும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு கிளைக்கோசிடிக் பிணைப்பால் ரெண்டு மோனோசாக்ரைடுகள் இணைச்சிருக்கோம் ஆப்ஷன் இ பாருங்கள் ஒரு அமினோ ஆசிட் அதாவது அமினோ அமிலங்களுடைய ஒரு அமைப்பு அதில் கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் இ பாருங்கள் ஓ சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் அப்படின்றது இதில் பெப்டைடு பிணைப்பு இது மிக முக்கியமானது அதாவது இரண்டு அமினோ அமிலங்களில் உள்ள ஒன்று கார்பாக்சில் தொகுதியிலையும் அடுத்து அமினோ தொகுதியிலையும் நமக்கு வந்து ஒரு வா நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த பெப்டைடு பிணைப்பு இந்த பெப்டைடு பிணைப்பு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த பெப்டைடு பிணைப்பை வரைய சொல்லுவாங்க நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சு எழுதி பார்த்தீங்கன்னா இந்த பெப்டைடு பிணைப்பை நம்ம மனசில் நிலைநிறுத்திக்கலாம் அதாவது சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது ஆப்ஷன் என்னவாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தாவே தெரியும் ஆப்ஷன் இ என்பது மிகச் சரியான பதிலாக இருக்க முடியும் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அதிக ஆற்றலை வழங்கவில்லைது என் கேள்வியை ஒன்றுக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணுங்கள் உடனடியாக வழங்க வல்லதுன்றது நான் கேட்கல அதுக்கு பதிலாக கீழ்கண்டவற்றுள் எவை அதிக ஆற்றலை வழங்க வல்லது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இப்போ அதிக ஆற்றல்னால் நிறைய ஆற்றலை கொடுக்கக்கூடியது நாலு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு தாது உப்புக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கொழுப்பு என்பது மிக சரியான பதிலாக இருக்க முடியும் உடனடி ஆற்றலை வழங்கக்கூடியது எது நீங்களாம் நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடும் போது பார்த்துருக்கீங்க நல்லா ஓடுவாங்க ஓடிட்டு வந்தோடனே ஒன்று கொடுப்பாங்க என்னது குளுக்கோஸ் மாதிரி குளுக்கோஸ் தனியாக கொடுப்பாங்க அப்போ குளுக்கோஸ் என்பது என்னென்னு நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் அப்போது உடனடியாக ஆற்றலை வழங்கக்கூடியதுக்கும் அதிக ஆற்றலை வழங்கக்கூடியதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து பாடத்தின் உட்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த பதிலை நாங்கள் நீங்கள் நல்லா மனசில் நிலை நிறுத்திக்கணும் கார்போஹைட்ரேட்டாக கொழுப்பாக அப்படின்றத நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் கார்போஹைட்ரேட்னால் உடனடியாக ஆற்றலை வழங்கக்கூடியது கொழுப்பு என்பது அதிக ஆற்றலை வழங்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் போகலாமா குழந்தைங்களா மரபு கடத்தல் நிகழ்வில் பங்கேற்பது எது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் நாலு ஆப்ஷனை பாருங்கள் ஆர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர் ஆர்என்ஏனா என்னது ரிவோசமோல் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படி கடத்து ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ அப்படின்னா என்னது தூது ஆர்என்ஏ ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் டிஎன்ஏ இப்போ கண்டிப்பாக இது வந்து மரபு கடத்தல் நிகழ்வில் பங்கேற்பது எம்ஆர்என்ஏ தூது ஆர்என்ஏ என்பது மரபு கடத்தல் நிகழ்வில் பங்கேற்கிறது அடுத்த கொஸ்டின் போகலாம் கொழுப்பில் கரையாத விட்டமின் எது இதில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் இருக்குது கொழுப்பில் கரையும் விட்டமின் நம்ம படிச்சிருக்கோம் நீரில் கரையும் விட்டமின் படிச்சுருக்கோம் ஆனால் இங்கே கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குது கொழுப்பில் கரையாத விட்டமின்னா என்ன அர்த்தம் நீரில் கரைய விட்டமின் அப்படின்னு அதை கேட்டிருக்கணும் ஆனால் கேள்வி நான் அப்படி கேட்கல கேட்காமல் எப்படி கேட்டிருக்கேன் கொழுப்பில் கரையாத விட்டமின் எதுன்னு கேட்டிருக்கேன் அப்போ கொழுப்பில் கரையாத விட்டமின் என்னவாக இருக்க முடியும் நீரில் கரையக்கூடிய விட்டமினாக தான் இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா கே நீரில் கரையும் விட்டமின் சி அப்போ நீங்கள் ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் சின்னு கொடுத்துருக்கோம் அப்போ நீரில் கரையும் விட்டமின் தான் எதில் கரையாது கொழுப்பில் கரையாது அப்போ அது கொழுப்பில் கரையாத விட்டமின் நீரில் கரையும் அதுதான் ஆப்ஷன் இ விட்டமின் சி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வே வைட்டமினை பொறுத்த வரைக்கும் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் வன்களும் உடலில் சேமித்து வைக்கப்படும் ஆனால் நீரில் கரையும் விட்டமின்கள் நம்ம உடம்புல சேர்த்து வைக்க முடியாது அதனால தான் நீங்கள் இந்த பிகாம்பளக்ஸ் மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது மறுநாள் காலையில் பாருங்கள் நம்மளுடைய சிறுநீரில் அதிகப்படியான மஞ்சள் நிறம் வெளியேறும் இது எதுனாலன்னா அது நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்புல அந்த விட்டமின் பியவும் விட்டமின் சியவும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது அது என்ன செய்யும் நீரில் கரைச்சி சிறுநீர் மூலமாக வெளியேற்றிவிடும் இது வந்து மிக முக்கியமான கேள்வி அடுத்த கேள்விக்கு போகலாம் வைட்டமின் சியின் மற்றொரு பெயர் டேஸ் ஆப்ஷனை நல்லா கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள் கோபால மீன் அஸ்கார்பிக் அமிலம் கால்சிபெரால் பெறால் இதில் கரெக்டான பதில் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புலேயே நம்ம அறிவியல் பாடத்தில் படிச்சிருக்க கேள்வி தான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஷின் இது மாதிரி எல்லாத்துக்கும் விட்டமின் ஏக்கு விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இந்த மாதிரி விட்டமின் கூட அறிவியல் பெயர்கள்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது போட்டித் தேர்வுக்கு யூஸாக இருக்கும் ரொம்ப எளிதாகவும் இருக்கும் நம்ம பயம் இல்லாமல் தேர்வை எதிர்கொள்றதற்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அடுத்த கேள்வி தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக ஆப்ஷன் ஏ பாருங்கள் கால்சிஃபரால் ரிக்கட்ஸ் போலிக் அமிலம் முதிரால் சிவப்புனு சோகை பிரிடாக்சின் ஈறுகளில் கசிவு ரெட்டினால் மாலை குருடு உங்களுக்கு தெரியும் காசி பரவாயில்லனா என்னென்னு தெரியும் விட்டமின் டி அதாவது விட்டமின் டியோட குறைபாடு என்னது ரிக்கட்ஸ் அடுத்து போலி கமிலம் பாருங்கள் முதிரா சிவப்பணு சோகை அதாவது பிரிடாக்சின் அடுத்து பாருங்கள் ஈறுகளில் இரத்த கசிவு ரெட்டினால் விட்டமின் ஏ அதனுடைய குறைபாடு நமக்கு என்னவாக இருக்க முடியும் ரெட்டினால் மாலை குருடு அதாவது இதற்கான விடை பாருங்கள் தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு பாருங்கள் பிரிடாக்சின் ஈறுகளில் இரத்த கசிவு இதுதான் தவறாக பொருந்தியிருக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக பொருந்தியிருக்கு அப்போ தவறாக பொருந்தினதுக்கு நமக்கு தரையான விடை தெரியணும் இல்லையா அப்போ பிரிடாக்சின் குறைவால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிப்பு நோய் ஏற்படும் அந்த வலிப்பு நோய் ஏற்படுவது எதனால் கேட்டிங்கன்னா அந்த பி காம்ப்ளக்ஸில் பிரிடாக்சின் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வலிப்பு நோய் ஏற்படும் அந்த வலிப்பு நோய் போகிறதுக்காக நீங்கள் சில ஆண்டுகளோ சில மாதங்களோ அந்த மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அந்த மாத்திரை தான் இந்த பெரியாக்சின் அடுத்த கேள்விக்கு போகலாம் டிஎன்ஏவில் உள்ள சைட்டோசின் மற்றும் குவானைன் இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதில் பாருங்கள் ஆப்ஷன் நாலு ஆப்ஷனையும் ரீட் பண்ணுங்கள் ரெண்டு நாலு மூணு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சைட்டோசின்னா சி குவானைன் அப்படின்னா ஜி ரெண்டுக்கு இடையில் எத்தனை பிணைப்பு இருக்கும் ஹைட்ரஜன் பிணைப்புனால் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருக்கும் அப்போது ஆப்ஷன் இ தான் சரியான பதிலாக இருக்கும் இதிலேயே இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் அடிநைன் தயமின் இதுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இரண்டுன்னு சொல்லணும் ஒன்றும் இல்லை இது ரெண்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த ரெண்டு கேள்வியையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக நீங்கள் எக்ஸாமில் தேர்வை எளிதில் பயம் இல்லாமல் எழுது கொள்ள முடியும் இப்போ இருமதிப்பெண் வினாக்களுக்கு உள்ளே போகலாம் இதில் முதல் கேள்வியாக என்ன இருக்குது பாருங்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இடையே உள்ள மூன்று வேறுபாடுகளை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அடிக்கடி தேர்வில் பொது தேர்வாக இருந்தாலும் சரி எல்லா தேர்வுலேயுமே இது உரிய ஒரு கேள்வி இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் நான் இங்கே மூன்று வேறுபாடுகள் கொடுத்துருக்கேன் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கிறது நல்லது எந்த வேறுபாடு வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த டிஎன்ஏ ஆனது முக்கியமாக உட்கரு மைட்டோ கண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்களில் காணப்படுகிறது ஆனால் ஆர்என்ஏ எங்கே காணப்படுது பாருங்கள் உட்கரு திரல் மற்றும் ரிபோசோம்களில் காணப்படுகிறது இது டி ஆக்சி சர்க்கரையை கொண்டுள்ளது ஆரணியால் அப்போ என்ன இருக்கும் ரிப்போஸ் சர்க்கரை உள்ளே இருக்கும் அடுத்து டிஎன்ஏவில் மூணாவது பாயிண்ட் பாருங்கள் இணைகள் ஏடி சிஜி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே ஆரணியால் இப்போ பார்த்தீங்கன்னா இணைகள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வேறுபடும் ஏ ஆனது அடிநைன் அதாவது யார் கூட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா யுரேசில் அப்படின்னு சொல்லக்கூடிய யுரேசில் கூட இணை இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் டிஎன்ஏல உள்ள கார இணைகள் ஏடி அப்படின்றது அடிநீன் தையமீனோட இணைக்கப்பட்டிருக்கும் இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு அடுத்த கேள்வி பாருங்கள் பெப்டைடு பிணைப்பு மற்றும் ஸ்விட்டர் அயனி அமைப்பை எழுதுக இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அதனால் இதை இந்த பிணைப்பை மட்டும் நீங்கள் எழுதி பார்த்தாலே போதுமானது அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் வைட்டமின்கள் பொதுவாக எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அதாவது வைட்டமின்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன வைட்டமின்கள் நீர் அல்லது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் என்று வகைப்படுத்தியுள்ளார்கள் இதை மார்க்கில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதனால் நீரில் கரையும் விட்டமின்கள்னால் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி அதே மாதிரி கொழுப்பில் கரையும் விட்டமின் என்னென்னு சொல்லியிருக்கேன் ஏடிஇகே நீங்கள் இந்த படத்துலையே நீங்கள் அழகாக அதை குறிப்பெடுத்து நல்லா படிச்சுக்கலாம் அடுத்த கேள்வி ஆல்பா டி குளுக்கோ பைரனோஸ் அமைப்பை வரைக பாருங்கள் இந்த படத்தில் உள்ள மாதிரி அழகாக வரைஞ்சி ஃபஸ்ட்டு கார்பனில் ஓகேச்ச கீழே போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா டி குளுக்கோ பைரனோஸ் அப்படின்றது இந்த படத்தை நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்கலாம் ஐந்தாவது கேள்வியாக நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த கொடுக்கப்பட்ட படத்தில் பாருங்கள் இது வந்து டி சர்க்கரையா எல் சக்கரையான்னு கேட்டிருக்காங்க நம்ம படத்தை பார்த்தாலே நல்லா தெரியும் கீழேருந்து வரக்கூடிய ரெண்டாவது கார்பன் அதாவது நமக்கு கரெக்டாக சொல்லப்போனால் அந்த சீர்மையற்ற கார்பன் அணு அதாவது முதலாவது சீர்மையற்ற கார்பன் அணுவில் ஓகே தொகுதி எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள் வலப்பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து டி சர்க்கரை அதே அதே கார்பனில் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது எல் சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஆறாவது கேள்வி அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆரணியவின் மூன்று வகைகள் யாவை ஆரணிய மூலக்கூறுகள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் மூன்று முக்கியமான வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆர் ஆர்என்ஏ அதாவது ரிபோசோம் ஆர்என்ஏ ரெண்டாவது தூது ஆர்என்ஏ அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ மூணாவது பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அல்லது இடமாற்று ஆரண்யே என்று அழைக்கப்படுகிறது இது ஆரண்யாவின் மூன்று வகைகள் அடுத்த கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றை மோனோ சாக்கரேடுகள் ஒலிகோ சாக்கரேடுகள் மற்றும் பாலி சாக்கரேடுகள் என வகைப்படுத்துக என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார்ச் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் மேல்டோஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னென்ன சாக்கரேடுன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டார்ச் பாலிசாக்கரைடுகள் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை எதன் மூலமாக எவ்வாறு சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் ஃப்ரெக்டோஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஃப்ரெக்டோஸ் குளுக்கோஸ்லாம் மோனோசாக்கரைடு இதை வந்து பா மேற்கொண்டு நீரார் பகுக்க முடியாது அடுத்து பாருங்கள் சுக்ரோஸ் இது முக்கியமானது ஒலிகோ சாக்கரேட்டுன்னு சொல்கிறோம் ஏன் அந்த ஒலிகோ சாக்கரேட்னு சொல்கிறோம் ஒலிகோ சாக்கரேடுகள் நீரார் பகுப்படைந்து இரண்டு முதல் ஒன்பது வரை உள்ள மோனோ சாக்கரைடுகளை தருகிறது அப்போது இந்த சுக்ரோஸ் என்பது நீரார் பகுப்படைந்து எத்தனை மோனோ தருகிறது டைசாக்கரைடுகளை தருகிறது அதாவது இரண்டு மோனோசாக்ரைடுகள் தருகிறது இது வந்து ஒலிகோ சாக்ரேட்டில் டைசாக்ரேடு வகுப்பை சேர்ந்தது அடுத்து பாருங்கள் லாக்டோஸ் இதுவும் ஒலிகோ சாக்கரைடு தான் இதுவும் நீரார் பகுப்படைந்து இரண்டு மோனோசாக்கரைடுகளை தருகிறது இது வந்து டைசாகரைடுன்னு சொல்லலாம் இது வந்து டைசாகரைடு வந்து மோனோ அதாவது ஒலிகோ சாக்ரேட்டில் வந்துடும் அடுத்து மால்டோஸ் மால்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நீரார் பகுப்படைந்து இரண்டு மோனோ தருகிறது அதனால் இதை டைசாக்கரைடுன்னு சொல்கிறாங்க இங்கே நமக்கு அது ஒலிகோ சாக்கரைட்டில் வந்துடுது அடுத்த கேள்விக்கு போகலாம் மிக முக்கியமான கேள்வி ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கா சர்க்கரைகள் என்பவை யாவை இப்போ இதுக்கான விளக்கம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒடுக்கும் பண்பை பெற்றுள்ள ஆல்டிகேட் தொகுதியோ அல்லது கார்பனேல் தொகுதியோ அந்த இரு மோனோசாக்கரைடுகள் சேர்ந்து ஒரு டைசேக்கரைடை கொடுக்கும்போது அந்த பிணைப்பு ஆக்சைடு பிணைப்பு அல்லது கிளைகோசிடிக் பிணைப்பில் ஈடுபடும் போது அவை ஆல்டிகேட் தொகுதியிலேயோ அல்லது கார்பனியல் தொகுதியிலேயோ பிணைக்கப்பட்டிருந்தால் அவன் வந்து அங்கே என்ன பண்ண முடியாது டாலன்ஸ் வினைக்காரனியை சில்வராக ஒடுக்கம் செய்ய முடியாது அம் அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒடுக்கும் சர்க்கரை ஒடுக்கா சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆளிகள் தொகுதியோ கார்பனியல் தொகுதியோ டை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒடுக்கும் சர்க்கரை அது இல்லை அப்படின்னா அது வந்து ஒடுக்கா சர்க்கரை இப்போ பார்க்கலாமா மால்டோஸ் மூலக்கூறு இந்த படத்தில் பாருங்கள் மால்டோஸ் இந்த மால்டோஸில் இரண்டு மோனோசாக்கரைடுகள் அழகாக பிணைக்கப்பட்டுள்ளன எதன் மூலமாக பிணைக்கப்பட்டுள்ளன கிளைகோசிடிக் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த ரெண்டு ஆணவ எப்படி இணைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு ஆண உள்ள கார்பன் ஒன்றும் ரெண்டாவது ஆணவ உள்ள நாலாவது கார்பன்லையும் இணைக்கப்பட்டிருக்கு இதில் என்ன செய்து இந்த இணைந்துள்ள ரெண்டு குளுக்கோஸ் அளவுகளில் ஒன்று கார்பனில் தொகுதியை கண்டிப்பாக கொண்டிருக்கிறதால் இவை கண்டிப்பாக ஒடுக்கும் சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது படத்தில் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும் ஒரு ஆனமரில் உள்ள கார்பன் ஒன்றும் இன்னொரு ஆனமரில் உள்ள கார்பன் நாளும் இணைக்கப்பட்டுள்ளது ஒடுக்கா சர்க்கரை இதில் பார்த்தீங்கன்னா படத்தில் நல்லா கேர்ஃபுல்லாக புரியும் கார்பன் ஒன்றிலேருந்து கார்பன் ரெண்டு வரை உள்ள ரெண்டு ஆணோமர்களும் ஒன்றோடு ஒன்று ஆக்சைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது அதனால் இதை வந்து இதில் என்ன இருக்க என்ன இல்லைன்னு நம்ம நம்மளால் சொல்ல முடியும்னா கார்பனேட் தொகுதி இதில் இல்லை அதனால் இது வந்து டாலன்ஸ் வினைக்காரணியும் ஒடுக்காது அதனால் இது வந்து ஒடுக்கா சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது அன்பு குழந்தைகளே நீங்கள் இதுகாரும் வரை இந்த தடையும் இடையும் பகுதியில் உள்ள உயிரியல் மூலக்கூறு பாடத்தில் மிக முக்கியமான கேள்விப்பதிலே பார்த்தோம் இந்த கேள்விகளை கவனத்துடனும் சற்று முயற்சி செய்து பயிற்சி செய்தால் வாழ்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வளம் பெறுக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்